காவிரி கூக்குரல் இயக்கம் சார்பில் நறுமண பயிர்கள் சாகுபடி கருத்தரங்கம் புதுக்கோட்டையில் ஜூலை 16 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு அருகே ஓடும் பேருந்தில் ஏற முயன்ற கல்லூரி மாணவன் கீழே விழுந்து உயிரிழந்தான். பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி அருகே 1300 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்சியில் சுகாதார மேற்பார்வையாளர் கிராம சுகாதார செவிலியர்களுக்கான குழந்தை உரிமம் பாதுகாப்பு குறித்த திறன் வளர்ப்பு பயிற்சி நடைபெற்றது. முசிறியில் கணவன் வேறு பெண்ணை திருமணம் செய்ததால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி முசிறி அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன் பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நியாய விலை கடைகளில் வரையறுக்கப்பட்ட தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை விடாமல் வழங்க வேண்டும் என கலெக்டர் வளர்மதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பொருட்கள் 600 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டு ₹25,000 அபராதம் விதிக்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தியமங்கலம் வனப்பகுதியில் சாலையோரம் பாலத்தின் காகிதத்தை ருசிக்கும் காட்டு யானை வீடியோ வைரலானது. மதுரை சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்து பதிவிட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி எஸ் ஜி சூர்யாவுக்கான நிபந்தனை ஜாமீனில் மாற்றம் செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.